விண்வெளி ஆராய்ச்சியில் மற்றொரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை சந்திரயான் 3 எட்டியுள்ளது. விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அசைக்க முடியாத இடத்தை இந்தியா பிடித்துள்ளதாகவும் இதற்காக அயராது உழைத்த ISRO குழுவிற்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஜனாதிபதி திரௌபதி முர்மு ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார். துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர், ஆளுநர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் ட்விட்டரில் தங்களது வாழ்த்துக்களை பகிர்ந்துள்ளனர். LVM-3M-4 செயற்கைக்கோளை சுமந்து சென்ற சந்திரயான் 3 விண்கலம் வெற்றிகரமாக அதன் துல்லியமான சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் சந்திரனை நோக்கி தனது வெற்றி பயணத்தை தொடங்கியுள்ளதாகவும் திட்ட இயக்குநர் பி வீரமுத்துவேல் மற்றும் இஸ்ரோ தலைவர் சோமநாத் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். நிலவில் ஆய்வு மேற்கொள்வதற்கான இந்தியாவின் சந்திரயான் 3 விண்கலம் ஆந்திர மாநிலத்தின் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து LVM-3 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. விண்வெளி ஆராய்ச்சியில் சந்திரயான் 3 ஒரு புதிய வரலாற்றை எழுத தொடங்கியிருப்பதாகவும் இது ஒவ்வொரு இந்தியரின் கனவுகளையும் லட்சியங்களையும் சுமந்து நிற்பதாகவும் இந்த சாதனை நமது விஞ்ஞானிகளின் இடைவிடாத அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்றாக அமைந்துள்ளதாகவும் அவர்களது உழைப்பையும் திறமையும் வணங்குவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தனது ட்விட்டர் குறிப்பில் தெரிவித்துள்ளார். பாரிஸில் பாஸ்டில் சிறை தகர்ப்பு நாள் பேரணியில் முதன்மை விருந்தினராக பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். அதிபர் இமானுவல் மேக்ரோனுடன் அமர்ந்து முப்படை வீரர்களின் அணிவகுப்பு, போர் விமானங்களின் சாகசங்கள், பீரங்கிகள் உள்ளிட்ட போர் தளவாடங்களின் அணிவகுப்பு ஆகியவற்றை பிரதமர் நரேந்திர மோடி கண்டுகளித்தார். பிரான்ஸ் நாட்டின் தேசிய கொடியை உணர்த்தும் வகையில் சிவப்பு, வெள்ளை, நீல நிற பொடிகளை வானில் தூவியபடி போர் விமானங்கள் செய்த சாகசம் பார்வையாளர்களுக்கு விருந்தாக இருந்தது. பிரான்ஸ் நாட்டின் செர்கே மாகாணத்தில் விரைவில் திருவள்ளுவருக்கு சிலை நிறுவப்படும் என்றும் இங்கு அவருக்கு சிலை நிறுவப்படுவது இந்தியாவுக்கு கிடைத்த பெருமை என்றும் பிரான்சில் உள்ள புலம்பெயர் இந்தியர்கள் மத்தியில் பேசிய போது பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசில்தான் முதல் முறையாக நெல்லுக்கு 55%, கோதுமைக்கு 51% குறைந்தபட்ச ஆதரவு விலையானது அதிகரித்து வழங்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகளின் செலவினங்களை விட 50% கூடுதல் லாபம் கிடைக்க வழி செய்யப்பட்டிருப்பதாகவும் உழவர் உற்பத்தியாளர் அமைப்பின் தேசிய மாநாட்டை தொடங்கி வைத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளார். மகாராஷ்டிர மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் இன்று நிதி மற்றும் திட்டமிடல் துறை கேபினட் அமைச்சராக பொறுப்பேற்றார். அவருக்கு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் வாழ்த்து தெரிவித்தனர். இந்தியாவின் எளிய வணிக அணுகுமுறைகள் உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த எளிய அணுகுமுறையால் உலக தரவரிசையில் 2014 142 இடத்தில் இருந்த இந்தியா 2019 63 இடத்திற்கு முன்னேறியுள்ளது. வணிகர்களுக்கு சுமையாக இருந்த 1500 விதிகள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வரும் ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகையொட்டி வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. 1,68,00,000 சேலைகள் மற்றும் 1,63,00,000 வேட்டிகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய தொழிலாளர் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்திர யாதவ் தமிழகத்திற்கு வருகை தந்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்த பூபேந்திர யாதவ் தமிழக முதலமைச்சர் MK Stalinை நேரில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது முதலமைச்சரிடம் G20 உச்சி மாநாட்டிற்கான அழைப்பை பூபேந்திர யாதவ் வழங்கினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஹெலிகாப்டரில் சென்று பார்வையிட்டார். பின்னர் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளிலிருந்து மீட்டு சஹாரன்பூரில் உள்ள நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி அவர்களுடன் கலந்துரையாடினார். ஊழலுக்கு எதிரான பாஜகவின் போராட்டம் தொடரும் என்றும் இந்த போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி சென்றுள்ளது என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திமுக எம்பி TR Balu தொடர்ந்த அவதூறு வழக்கில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அண்ணாமலை இன்று ஆஜரானார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊழலை ஒழிக்க முதல் தலைமுறையினர் பாஜகவுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கேரள மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக டெங்கு, பன்றிக்காய்ச்சல், எலிக்காய்ச்சல் உள்ளிட்ட காய்ச்சல் பாதிப்புகள் வேகமாக பரவி வருகிறது. நேற்று ஒரே நாளில் கேரளாவில் 11,813 பேர் காய்ச்சல் பாதிப்புகளுக்கு சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் இதில் 150 பேருக்கு டெங்கு பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ள நிலையில் 6 பேர் காய்ச்சல் பாதிப்பால் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனையடுத்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க கேரள சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது.
சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை சட்ட விதிகளின்படியே கைது செய்துள்ளதாகவும் செந்தில் பாலாஜியின் சிகிச்சை முடிந்ததும் அவரை அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்கலாம் எனவும் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவை விசாரித்த மூன்றாவது நீதிபதி சி வி கார்த்திகேயன் தீர்ப்பளித்துள்ளார். ஹரியானாவில் நூப் மாவட்டத்தில் கோட்லா கிராமத்தை சேர்ந்த ஆடு மேய்க்கும் சிறுவன் அங்குள்ள காட்டுப்பகுதியிலிருந்து இரண்டு சிறுத்தை குட்டிகளை தூக்கி வந்தார். தகவல் அறிந்ததும் கோட்ட வனாதிகாரி ராஜேஷ்குமார் தலைமையில் வனத்துறையினர் விரைந்து சென்று சிறுத்தை குட்டிகளை கைப்பற்றினர். அந்த சிறுத்தை குட்டிகளை விரைவில் அதன் தாயுடன் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேச மாநிலத்தில் வெள்ள பாதிப்புகளில் சிக்கி தவித்த 75,000 சுற்றுலா பயணிகளில் இதுவரை 67,000 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள சுற்றுலா பயணிகள் கசோல் மற்றும் தீர்த்தன் பள்ளத்தாக்கில் சிக்கி தவித்து வருவதாகவும் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பாஜக தலைவர் ஜே பி நட்டா பார்வையிட்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், மக்களை இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வர எங்களால் முடிந்த அளவு முயற்சி செய்து வருகிறோம். மத்திய அரசும் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யும். இதற்காக தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழுக்கள் முழு வீச்சில் முடக்கிவிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தொடர்ந்து மழை பெய்வதாலும் ஹத்தினிகுண்டு அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்படுவதாலும் தில்லியில் யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பாய்கிறது. பழைய ரயில்வே பாலத்தின் அடிப்பகுதியை தொட்டபடி யமுனை ஆற்றில் கரைபுரண்டு வெள்ளம் பாய்கிறது. அசாமில் தொடர்ந்து கனமழை பெய்வதால் பிரம்மபுத்திரா ஆற்றின் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்று நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் சிராங்கு பொங்கைகான் மாவட்டங்களில் கரையோர ஊர்களுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இந்தியா ஜப்பானிய கடற்படைகள் இணைந்து வங்க கடற்பகுதியில் கூட்டாக மேற்கொண்ட 6 நாள் பயிற்சி நிறைவடைந்தது. இதுகுறித்த வீடியோவை கடற்படையின் கிழக்கு பிரிவு வெளியிட்டுள்ளது. உலக முஸ்லீம் லீக் பொதுச் செயலாளர் முகமது பின் அப்துல் கரீம் அல் ஐசா தில்லி ஜாமா மசூதியில் தொழுகை நடத்தினார். அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று அமெரிக்க வெளியுறவு செனட் கமிட்டி தெரிவித்துள்ளது. அமெரிக்க செனட் சபையில் இதற்கான தீர்மானம் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. வடகொரியாவின் அணு ஆயுத திறன் மேலும் அதிகரிக்கும் என்று அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் தெரிவித்துள்ளார். வடகொரியாவில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் திறன் கொண்ட ஏவுகணை சோதனை 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. ஜூன் மாதத்தில் சீனாவின் ஏற்றுமதி கணிசமான அளவுக்கு குறைந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டு இதே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 12.4% அளவுக்கு ஏற்றுமதியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தரவு தெரிவிக்கிறது. அதே சமயம் இறக்குமதியும் 6.8% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவருக்கான குண்டு எறிதல் போட்டியில் இந்தியாவின் தஜிந்தர் பால் சிங் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். மகளிருக்கான 3000 மீட்டர் ஸ்டீபிள் சேஸ் போட்டியில் இந்திய வீராங்கனை பருள் சௌதாரி தங்கம் வென்றுள்ளார். இலங்கை தலைநகர் கொழும்பில் நேற்று தொடங்கிய இளையோர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் UAE ஏ அணியுடனான மோதலில் இந்திய அணியின் ஹர்ஷித் ராணா தனது அபார பந்து வீச்சால் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 50 ஓவர்களுக்கு 175 என்ற ரன்களுடன் UAE ஏ அணி ஆட்டத்தை முடித்துக் கொண்ட நிலையில் 176 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் இந்திய அணி களமிறங்கியுள்ளது. ஜப்பானின் சிபா நகரில் நடைபெற்ற 64வது பன்னாட்டு கணித ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய அணி 6 பதக்கங்களை வென்றுள்ளது. 2 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கல பதக்கங்கள் இந்தியாவுக்கு கிடைத்துள்ளன. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் ஆடி திருவிழாவில் பர்வதவர்த்தினி அம்மன் வெள்ளி அன்ன வாகனத்தில் எழுந்தருளி வீதியுலா வந்தார். திருவிழாவில் கலந்து கொண்டு ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். காமராஜர் பிறந்த நாளான July 15 கல்வி வளர்ச்சி தினமாக தமிழக அரசால் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதையொட்டி நாளை தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகளுக்கு முழு வேலை நாளாக அறிவிக்கப்பட்டு காமராஜரின் புகைப்படத்திற்கு மரியாதை செலுத்தவும் பேச்சு போட்டி, ஓவியப் போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டிகள் நடத்திடவும் அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பதவி வகித்த சைலேந்திர பாபு பணி ஓய்வு பெற்றதையொட்டி புதிய டிஜிபியாக சங்கர் ஜிவால் நியமிக்கப்பட்டார். புதிய டிஜிபியாக பதவியேற்ற சங்கர் ஜிவால் தமிழக கவர்னர் R.N. ரவியை மரியாதை நிமித்தமாக இன்று நேரில் சந்தித்தார். இன்று நீலகிரி மாவட்டம், கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள்,
தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகம் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது.